வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ராம்டெக் தமிழ், நான் உங்கள் ராமகிருஷ்ணன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க. கூட வர பெல் சிம்லேயே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ தான் வீடியோ போடணும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது வரைக்கும் நம்ம இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் சேர்ந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமது வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்பட்டாலும் கீழே கர கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நம்ம நேம்ஸ் எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம முன்னாடியே நம்ம வேறு ஏதோ ஒரு நேம் கொடுத்துருப்போம், அந்த நேம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு நேம் எப்படி புதுசாக நம்ம எப்படி ஆல்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்னலாம் சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கேர்ஃபுல்லாக புரியும். இதுக்கு முன்னாடி ராம்டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் சிம்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வரும்போது இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நம்மளோட வந்து வரும். கீழே அந்த த்ரீ ஸ்லாஷ் டேஷ் ஸ்லாஷ் வரும், அந்த த்ரீ ஸ்லாஷ் டேஷை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவேசி அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவேசி அப்படிங்கிற ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அப்புறம் மறுபடியும் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க, ஒரு கிளிக் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் ஏராளமான நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அப்டேட் யுவர் நேம், ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வர கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த நேம் வச்சு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது நேமை சேஞ்ச் பண்ணணும், வேறு ஏதாவது அதர்ஸ் நேம்ஸ், ஆடிய நிக் நேம்ஸ் அப்படி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா இதில் ஃபில் பண்ணிட்டு ரிவ்யூ சேஞ்சுன்னு கொடுங்க. அது ரிவ்யூ சேஞ்ச் கொடுத்த உடனே அது குறிப்பிட்ட நாளையே 60 days. இஃப் யூ சேஞ்ச் யுவர் நேம் ஆன் ஃபேஸ்புக் யூ கேனாட் சேஞ்ச் இட் அகைன் ஃபார் 60 days, டூ நாட் ஆட் யுவர் ஆனிவர்சரி அப்படின்னு இதை கொடுத்துருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி 60 நாள் உங்கள் முன்னாடி வந்து ஒரு நேமை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடி சேஞ்ச் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா 60 நாள் கழித்து தான் வந்து அந்த நேமை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடி ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயில் அட்ரஸ் வேணும் அப்படின்னா மெயில் அட்ரஸ் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இது மூலயமா மெயில் அட்ரஸ் அண்டு ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் நம்பரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐடென்டிட்டி கன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துங்க. ஐடென்டிட்டி கன்ஃபர்மேஷனாக நமக்கு ஐடென்டிட்டி வந்து நமக்கு என்ன இருக்கோ அது வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். மேனேஜ் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்ட்டு இது நிறைய சொல்லியிருக்காங்க. இதை நண்பர்களே நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் நேம் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நமது சமூக வலைதளங்களில் இன்னும் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போய் போயிடுங்க. இன்னும் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. கூகுளில் போய் ராம்டெக் தமிழ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜ் வரும், அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்னென்ன தேவைப்படுமோ உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.